கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நானும் பரிசுத்தாவியானவரும் என்ற வீடியோவோட தொடர்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பரிசுத்தாவியானவர் மேலே ஒரு வாஞ்சையை அதிகப்படுத்தும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பரிசுத்தாவியானவர் குறித்து இன்னும் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். யோவான் 16:13 சொல்லுது என்னென்னா, சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது நம்மளை சகல சத்தியங்களுக்குள் நடத்துவார். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவியானவர். என் வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன், நான் எதை சொல்கிறது எனக்கு தெரியல, அதனால வந்து காமனா நான் இதை சொல்ல விரும்புறேங்க. இதுவரைக்கும் சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருந்திருக்காரு, நிறைய சத்தியங்கள் படி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. எப்படின்னா பாத்தீங்கன்னா, நான் ஒரு காரியம் செய்யும் போது இந்த வசனத்தை சொல்வார், இப்படி சொல்லாத, இப்படி செய்யாத, அந்த வசனத்தின் நினைப்பூட்டி அந்த சத்தியத்தின்படி என்ன அதுக்குள்ள நடத்திட்டு போயிருவார். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் நிறைய சொல்லலாம், அதனால எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சத்திய ஆவியானவர் எப்படி நம்மளை சத்தியங்களுக்குள் நடத்துறார். நீங்க சத்திய ஆவியாகிய பரிசுத்த நடக்கிறதுக்கு இருதயத்துக்குள்ள இருந்து திடீர்னு அந்த வசனம் எழும்பும். வசனம் வந்து அந்த வசனத்தின்படி நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ஓ இந்த வசனம் இப்படி சொல்லுது, நம்ம இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடப்பேன். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது காரணம் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள் இருக்கனால. எப்பயோ ஒரு தடவை படித்த வசனம் உள்ளத்தில் ஆழத்தில் விதைக்கப்பட்டு அந்த சத்திய வசனம் என்ன பண்ணுது, திடீர்னு அந்த சூழ்நிலை வரும்போது எழும்புது பார்த்தீங்களா, அது பரிசுத்தாவியானோட செயலுங்க. சத்தியமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் சகல சத்தியங்களுக்குள்ள நம்ம நடத்துவார். ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது இருளின் ராஜ்யத்தில் இருந்து அவன் வெளிச்சத்துடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்றான், மெம்பரா மாறான். ஆனா அந்த மனிதன் பாருங்களேன், மரித்த பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க என்னவா மாறாங்கன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தோட ஒரு சிட்டிசனாக மாற்றப்படுறாங்க. அப்ப இந்த இடைப்பட்ட காலம், அந்த ரட்சிப்புக்கும் அவங்க மறிக்க போகிற அந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க சத்தியத்துல நடக்கணுங்க. சத்தியத்தின்படி நடந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்ப இந்த சத்தியத்தை எப்படி நம்ம நடக்க முடியும் அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிற சத்திய ஆவியானவர் நமக்குள்ள எப்படியெல்லாம் அவர் செயல்படுவார் தெரியுமா? சத்தியத்தில் நம்மளை நடத்துறேன்னா, சில வேளை தேவ ஊழியர்கள் பிரசங்கிப்பாங்க, அதை கேட்டு நம்மளை சத்தியத்துக்குள்ள வழி நடத்த முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வேதத்தை படிப்போம், அது மூலமா நம்ம இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டுடைய சத்தியங்கள் விதைக்கப்பட்டிருக்கும். சூழ்நிலைகள் வரும்போது அந்த சத்தியத்தை நம்ம வைத்து ஆவியானவர் பேசுவார், நம்ம அதன்படி என்ன பண்ணுவோம், நடப்போம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சில வேளை சொப்பனத்தின் மூலமாய் தூங்கும் போது சொப்பனத்தின் மூலமாய் தேவன் சில சத்தியங்களுக்குள்ள நம்மளை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். நிறைய காரியங்களை எனக்கு வசனம் கூட கண்ணு முன்னாடி டிஸ்பிளே ஆகுங்க, அப்படி 2 செகண்ட்ல கண்ணை மூடும் போது வசனம் டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா அந்த சத்தியத்தின்படி என்ன அவர் நடத்திருக்கார். சோ சத்திய ஆவியானவர் இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு சம்பவத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துற, என்னோட பெரிய மக வந்து வயிற்றுல பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட்டா இருக்கிற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, நான் உடனே ரொம்ப ஃபீல் பண்றேன், நான் தனிமையா இருக்கேன், எனக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியல. அப்போ நான் வந்து ஒரு ஸ்தாபனத்துல மிஷன் ட்ரைனிங்காக படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா யாரும் என்னை வந்து பார்க்க முடியல. ஏன்னா எங்க அம்மா கூட என்னை வந்து கவனிக்க முடியல, ஏன்னா எங்க பாட்டி ரொம்ப சீரியஸா சிக்கா இருக்காங்க, அவங்கள தான் அவங்களால கவனிக்க முடியும். அந்த நேரத்தில் நான் கன்சீவாக இருக்க டைமில் என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, யாரும் கூட துணை இல்லை, ஆலோசனை கொடுக்க சூழ்நிலையும் சரியில்லை. அந்த மாதிரி ஒரு நிலமையில் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கண்ணீரோட என் ஹஸ்பண்டை வந்து நான் சொல்கிறேன், எங்கள் நாங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலி ப்ரே பண்ணும்போது சொல்கிறேன், எனக்கு வந்து என்ன சாப்பிடணும்னு தெரியல, இந்த குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தை வளர்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, எதுவும் தெரியாமல் சாப்பிட்றக்கூடாதே, சரியானது நல்ல ஸ்ட்ரென்த்தானது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ உடனே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொன்னார். சரி, நாங்களும் கேஷுவலாக என்ன பண்ணோம், அது அப்புறம் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன், ஃபீல் பண்ணால் கூட அதை ஈஸியாக எடுத்துகிட்டு ஜெபிக்க, நாங்கள் அந்த ஃபேமிலி ஜெபத்தில் அப்படி ஜெபிக்கும் போது 2 செகண்டில் ஜெபிச்சிருக்கும் போது ஒரு வசனம் வந்து என் கண்ணு முன்னாடி டிஸ்பிளே ஆகுதுங்க, தரிசனமாக பார்க்குறேன். ஏன்னா நான் மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்ற வசனம் வந்து ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. அப்போ நான் உடனே என்ன பண்ண என்ன செய்தேன் அப்படின்னா, ஒரு திடீர் அந்த வசனம் என்னை பலப்படுத்திருச்சு. நீ ஏன் கவலைப்படுற, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சாப்பிட போகிற நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டில் தான் உன் வயிற்றில் இருக்க குழந்தை வளரணுமா,
ஆண்டவருடைய வார்த்தை உன் குழந்தை உட்கொண்டு இருக்கான். ஏன்னா நான் மிஷன் ட்ரைனிங்ல படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் காலையில உட்கார்ந்த இடத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மிஷன் ட்ரைனிங்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கேன். திருப்பி சாயங்காலம் வந்து அசைன்மெண்ட் எழுதுவோம். அப்போது ஆண்டுடைய வார்த்தையை தான் என் இருதயத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. அப்போ நான் அதை உணர்ந்தேன். ஆண்டவர் சொன்னது எவ்வளோ உண்மையில், அந்த வசனம் எவ்வளோ அழகாக என் கண்ணு முன்னாடி தரிசனமாக காட்டப்படுது. ஏன்னா சத்திய ஆவியானவர் பாருங்க சத்தியத்தை எனக்கு உடனே காட்டுறாருங்க. நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற நானா உன் பிள்ளை வந்து வெறும் சாதாரண சத்துக்கள் இந்த உலகபூர்வமான சத்தான உணவுனால தான் வளர முடியும்னு நீ நினைக்கிறியா? இல்லை, என்னுடைய வசனத்தினால உன் பிள்ளை வளருவான். நான் அதோட ஃபீல் பண்ணதே என்னை விட்டு அந்த பாரம் போயிடுச்சு, அந்த மன கஷ்டங்கள் போயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என் குழந்தை பிறக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, 3 1/4 டெலிவரி பண்ண ஹெல்ப் பண்ண அந்த டாக்டர் சொன்னாங்க, சீஃப் டாக்டர் சொன்னாங்க ஹெல்த்தி பேபி அப்படின்னு சொன்னாங்க. 3 1/4 பேபிங்க, நான் பெருசாக சத்தானது எதுவுமே சாப்பிடல. ஆனால் சத்திய ஆவியானவராகி கத்து என்னை சத்தியத்துக்குள்ள நடத்தும் போது எவ்வளவு பெரிய மிராக்கிள் நடந்தது தெரியுமா? சோ சத்திய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து பரலோகத்துக்கு போற வரைக்கும் சத்திய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியங்களுக்குள்ள அவர் நடத்தணும். அதுக்கு அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அவரோட நெருக்கமான உறவை தேடுங்க, நிச்சயமா ஆவியானவர் உங்களை சத்தியங்களுக்குள் நடத்துவார். காட் பிளஸ் யூ.